இதைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கனெக்டிடிசி டியூமர்ஸில் லைப்போமா அதை பற்றி பார்ப்போம் ஆக்சுவலாக அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன் அதாவது இந்த காமெடியில் செந்தில் வந்து இந்த ஜிம் மாஸ்டர்கிட்ட கேட்பார் இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி உடம்பெல்லாம் கட்டியாக வரணுன்ட்டு அதுக்கு அந்த ஜிம் மாஸ்டர் சொல்லுவார் இந்த மாதிரி உடம்பெல்லாம் கட்டியாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கொழுப்புடான்ட்டு எஸ் அந்த கொழுப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பேர் பேர்னான்னா லிப்போமா இந்த லிப்போமா வந்து எங்கே வேணாலும் பார்க்கலாம் சிங்கிளாகவும் பார்க்கலாம் இல்லை மல்டிப்புளாகவும் இந்த மாதிரி பார்க்கலாம் சம்டைம்ஸ் வந்து ஹெட் அண்ட் நெக்கில் பார்க்கலாம் இல்லை கையிலையோ இல்லை காலில்யோ இல்லை இந்த மாதிரி இன்ட்ரா ஒரு ஏரியாவிலையோ இந்த லிப்போமாவை பார்க்கலாம் ஆக்சுவலாக அந்த லிப்போமானால் என்ன இது வந்து ஒரு பினைன் ஸ்லோ குரோயின் நியோப்ளாசம்னு சொல்கிறாங்க அதாவது இது பர்டிகுலர் ஏரியாவில் இது வந்து நாய் வர ஒரு நியோப்ளாசம் ஃபஸ்ட்டு பினைன்னா என்ன பினங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் டெவலப் ஆகக்கூடிய ஒரு நியோப்ளாசம் ஸோ இந்த நியோப்ளாசம் வந்து நம்மளோட ஃபேட் செல்ஸில் பார்க்கலாம் அதாவது மெச்சூர் அடிப்போசைட்ஸில் வந்து இதை பார்க்கலாம் மெச்சூர் அடிப்போசைட்ஸ் வந்து இந்த மாதிரி நியோபிளாஸ்டிக்காக ப்ரோலிஃப்ரேஷன் ஆகி ஒரு டியூமராக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அதுக்கு பேர் தான் லிப்போமானு பேர் இது ரொம்ப ரேர்னு சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லலாம்னா ஒரு ஐயாயிரத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து இது வரலாம் இது காமனாக இந்த மாதிரி இருக்கிற சப்கூடில் தான் இதை வந்து பார்க்கலாங்கிறாங்க ஏன் சப்கிடனின் சீஸில் பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து லிபிட் செல்ஸ்லாம் வந்து ப்ரொலிப்ரேஷனாகவும் சொல்லல சப்கிடனிஸில் தான் லிபிட் செல்ஸ் இருக்குது ஸோ சப்கிட்னிஸில் தான் இதை காமனாக பார்க்க முடியும் இந்த லிப்போமாவையும் இந்த ஃபேட் செல்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஃபேட் செலும் லிப்போமாவும் இஸ்டாலஜிக்கலாக ஒரே மாதிரி இருக்கும் சரி இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டார்வேஷன் டயட் மூலமாக அதாவது ஒரு சாப்பிடாமலையோ இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதோ என்ன பண்ணணும்னா இந்த ஃபேட் செல்ஸ் வந்து ஈஸியாக ரிடியூஸ் ஆகிடும் ஆனால் லிப்போமா செல்ஸ் வந்து ரெடியூஸே ஆகாது ஸோ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து லிப்போமாவா இல்லை வந்து ஃபேட் செல்லான்ட்டு இந்த லிப்போமாவில் இந்த ஃபேட் செல்ஸ்லாம் வந்து ஃபேட் செல்லோட ப்ரீக் என்ன பண்ணணும்னா ஈஸியாக ஆகி இன்காப்ரேஷன் ஆகி அது லிப்போமாவை டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதில் வந்து இந்த புரோட்டீன் லிபேஸ் ஆக்டிவிட்டி வந்து இதில் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த புரோட்டீன் லிபேஸ்னால் என்ன இந்த ப்ரோட்டீன் லிபேஸ்னா இந்த லிப்பிட் செல்ஸில் இருக்கிற லிப்பிட் செல்ஸ்லாம் டைஜஸ்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் அதில் வேலை ஸோ இந்த லிப்போமாங்கிற கேஸில் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரோட்டீன் செல்ஸ்லாம் இந்த ப்ரோட்டீன் லிப்பீஸ்லாம் வந்து இதில் கம்மியாக இருக்கிறதுனால லிப்பி செல்ஸ் வந்து டயஜஸ்ட் ஆகாமல் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி டெவலப் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சம்டைம்ஸ் வந்து ஒரு ட்ராமானாலேயோ இல்லை ஒரு க்ரோனிக் இரிட்டேஷனாலேயோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷனாலேயோ இது வரலாம் சம்டைம்ஸ் வந்து இந்த லிப்போமா வந்து குரோமோசோம் ரீ கூட அது வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்தியூ தேர்ட்டின் கியூ சிக்ஸ்டீன் குரோமோசோம் ரீ அரேஞ்ச்மெண்ட்னால கூட இது வரலாம் அப்படிங்கிறாங்க இதில் க்ளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மோஸ்ட்லி வந்து அடல்ட்ஸை தான் அஃபைட் பண்ணணும் சொல்கிறாங்க அதுவும் பதிமூணு சதவீதம் லிப்போமா வந்து ஹெட் அண்ட் நெக் கிரீஜன்லையும் ஒன்றுலேருந்து அஞ்சு சதவீதம் லிப்போமா நம்மளோட இன்ட்ரா ஓரல் ஏரியாலையும் பார்க்கலாம் அப்படி இன்ட்ரா ஓரல் ஏரியாவில் காமனாக பார்த்தோம்னா நம்மளோட டங்கில் அதே மாதிரி மியூக்கபக்கல் பக்கல் ஃபோல் இல்லைன்னா லேவியல் அதே மாதிரி ஃப்ளோர் ஆஃப் த மோத்தில் கூட இதை வந்து பார்க்கலாம் இதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா மூணு சென்டிமீட்டரில் இருக்க லிப்போமா அஞ்சுலேருந்து ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் டெவலப் ஆகலாம் இந்த லிப்போமா இன்ட்ராவர லிப்போமாவை மார்ஃபாலஜிக்கலாக மூணாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் இன்னொன்று என்கேப்சுலேட்டட் இன்னொன்று டிஃப்யூஸ்ட் ஃபார்ம் இந்த சூப்பர்ஃபிஷியல் எப்படி இருக்கும்னா சிங்கிளாக லோபுலேட்டடாக சம்டைம்ஸ் செசேலாவோ இல்லை பெடெங்கலரடாவோ இந்த மாதிரி இருக்கும் செசெல்னால் என்ன பெடென் என்ன சிசல்னால் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் அண்ட் அப்பேரன்ஸில் இருக்கும் பெடங்கல்னால் இந்த மாதிரி ஒரு பல்ஜ் அப்பேரன்ஸில் இதை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இது வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும் இந்த இன்கேப்சுட் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பார்க்க எல்லோ ஈஸாக சாஃப்ட் கன்சிஸ்டன்ஸில் ஃபுல்லி மூவபிளாக இந்த இதில் பார்த்தோம்னா பிளட் வெசல்ஸ் போதா ஸோ ஸ்மால் பிளட் வெசல்ஸ்லாம் இந்த இன்காப்சுலேட் டிப்ளமாவில் பார்க்கலாம் இது வந்து முக்கோசல் எப்பித்திலி கீழே இதை வந்து பார்க்க முடியும் இந்த டிஃப்யூசர் ஃபார்ம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லைட் எலிவேஷன் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லைட் எலிவேஷனில் பார்க்கும்போது பார்க்க நம்ம அதாவது தொட்டு பார்க்கும்போது ஒரு சிஸ்டிக் ஃபீடு மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கிறதுனால இது ஒரு சிஸ்டின்னு சொல்லி நம்ம மிஸ்டேக்கன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அதை கேர்ஃபுல்லாக நம்ம வந்து டயக்னோஸிஸ் பண்ணுறது மச் பெட்டர் இப்போ இந்த மல்டிபிள் ஹெட் அண்ட் நெக் லிப்போமா வந்து எப்போயுமே இந்த கார்னர்ஸ்கிறதுலையோ இல்லை நியூரோ ஃபைபர் மெட்ரோஸிலோ இந்த லிப்போமா வந்து அசிஸ்டடவை சொல்கிறாங்க அதாவது ஹெட் அண்ட் நெக் ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா நிறையா அப்படியான லிப்போமா வந்து அதிகமாக பார்க்கலாம் இதனால் இந்த லிப்போமா வந்து அன்ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டதுனால என்ன ஆகுதுன்னா ஃபேஷியல் ஹைபோட்ரோப்பி வர ஆரம்பிக்குது ஆக்சுவலாக இதுதான் எமீஃபேஷியல் ஹைபோட்ரோப்பி இந்த ஒரு ஏரியாவில் ட்ரீட் பண்ணாமல் விட்டதுனால இது வருதுங்கிறாங்க ஹிஸ்டாலஜியாக பார்த்தோம்னா இந்த மெச்சூர் அடிப்போசைட்ஸ் நடுவில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு கொலாஜன் ஸ்ட்ரீக்ஸ் வந்து காமனாக பார்க்கலாம் மெச்சூர் அதாவது மைன் கொலாஜன் ஸ்ட்ரிக்ஸை வந்து இந்த மாதிரி காமனாக பார்க்கலாம் அதே மாதிரி இதை சுற்றி ஒரு தின் ஃபைப்ரஸ் கேப்சூலையும் பார்க்கலாம் இது வந்து மற்ற டிஷ்யூவோட இது டிமார்க்கெட்டடை அதை செப்பரேட் பண்ணி இதை வந்து காமிக்கிது சம்டைம்ஸ் இந்த டிஷ்யூ வந்து மற்ற டிஷ்யூவோட ஊடுருவி மற்ற டிஷ்ஷூ இதை இன்வெர்ட் பண்ணி இது வந்து அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிக்கிது அதே மாதிரி இதில் இருக்க நோடுலர் பட்டம் அதாவது லோபுலர் பட்டனும் கொஞ்சம் டிஸ்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க சம்டைம் பெருசாகவும் இருக்கலாம் இல்லாமல் சிறுசாகும் இல்லை பெருசாகவும் இல்லை கொஞ்சம் ஆவரேஜ் இந்த மாதிரி காமனாக இந்த ஃபைப்ரஸ் கேப்ஸுக்குள்ளே இதை பார்க்கலாம் இந்த ஃபைப்ரஸ் கேப்சூல் ரொம்ப தின்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த லிப்போமா ஸ்ட்ரேட்டர் மசில்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ட்ரா மசிலில் லிப்போம்னும் அதே இது இந்த ஸ்ட்ரோமல் டிஷ்யூவில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லிப்போ மெட்டாசிஸுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரோமல் டிஷ்யூவில் ரொம்ப அதிகமாக வர பரவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லிப்போ மெட்டாசைஸ்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு அடிப்போ நடுவில் இந்த ஃபேட் செல்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சாரி இந்த ரெண்டு ஃபைபர் ரெண்டு அடிப்போ நடுவில் இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபைப்ரோ லிபமானும் அது சேனல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆஞ்சோலிபாமும் பேர் மாதிரி மிக்சைடு ஸ்ரோமாவில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மிக்சாய் லிப்போமானும் இந்த ஸ்பிண்டில் ஷேப்டு செல்ஸில் இருந்துச்சுன்னா அது ஸ்ப்ரிண்டில் லிப்போமானும் பேர் ஆக்சுவலாக ஸ்பிண்டில் ஷேப்டு செல்ஸ் என்னன்னா ஃபைபர் பிளாஸ்ட் தான் சொல்கிறாங்க ஃபைபர் பிளாஸ்டில் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பிண்டில் லிப்போமானு பேர் மாதிரி இந்த ஸ்பிண்டில் ஷேப்டு செல்ஸ் வந்து கொஞ்சம் ஷேப் அல்டர்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளியோமார்ஃபிக் லிப்போமானும் பேர் இந்த லிப்போமா ப்ரவுன் ஃபேட் செல்ஸில் பார்த்தோம்னா அதுக்கு பேர் ஹைபர்னோமான்னு பேர் ஆக்சுவலாக ப்ரௌன் ஃபேட்னா என்ன ப்ரௌன் ஃபேட்னா என்னன்னா நம்மளோட ஃபேட்டி டிஷன்ஸ்லாம் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுற டிஷ்யூக்கு பேர் தான் ப்ரௌன் ஃபேட் ஸோ இந்த ப்ரௌன் ஃபேட்டில் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைபர்னோமான்னு பேர் இது வந்து ரேராக இந்த ஓரல் ஏரியாலையும் பெரிஞ்சியல் ஏரியாலையும் இதை வந்து ரொம்ப ரேருன்னு சொல்கிறாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சிம்பிளாக எக்ஸசைன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் ஒரே ட்ரீட்மெண்ட் ரெக்கரன்ஸ் வந்து இதில் ஆப்சன்ட் எக்ஸப்ட் இந்த இன்ஃபில்ட்ரேட்டிங் லிப்போமோ தவிர பக்கத்தில் இருக்க ட்ரிப் லிப்போமா பக்கத்தில் இருக்க அட்ஜஸ்டன் டிஷ்யூ வந்து இந்த லிப்போமா இவெர்ட் பண்ண முடியல அதை தவிர எல்லா எல்லாருக்கும் இப்போமாவுமே ரெக்கரன்ஸ் ரேட் வந்து ரொம்ப ரேர்னு சொல்கிறாங்க ரெக்கரன்ஸ்னால் திரும்பி வர்றது திரும்பி வர்றது வந்து இதில் கம்மி எக்ஸப்ட் இன்ஃபில்டரி இப்போ தவிர தேங்க்யூ